தமிழி ஃபேஷன் வேர்ல்ட் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஹேர் பேண்ட் ஸ்டிச் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நான் ரெண்டு மெட்டீரியல் எடுத்திருக்கேன், லென்த் வைஸ் டிஃபரன்ஸ் வர மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு பீஸ் வந்து ட்வெண்ட்டி அண்ட் ஆஃப் எடுத்திருக்கேன். இன்னொரு பீஸ் வந்து 17 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ரெண்டுக்குமே விட்த் வந்து 2 இன்ச்சஸ் தான். இதோட 2 இன்ச்சஸ் தான். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நல்ல சைடு வந்து உள்ள இருக்க மாதிரி வச்சு ராங் சைடு வந்து வெளியே வர மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. ரெண்டு ஏஜும் ஒன்னா வச்சு இந்த ஏஜ்ல கால் இன்ச் டிஃபரன்ஸ் வர மாதிரி நான் ஸ்டிச் பண்ற பாருங்க. டிஃபரன்ஸ் தெரியணுன்றதுக்காக நான் வேற கலர் நூல் போட்டிருக்கேன். இந்த ஃபுட்டோட சிங்கிள் இது வர மாதிரி அப்படியே கண்டினியூஸா அடிச்சுட்டே வாங்க. இங்க கால் இன்ச்சுக்கு அப்படியே பேக் ஸ்டிச் போட்டு வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுறோம்னா இப்படி பின் வச்சு இதை நம்ம உள்ள விட்டு திருப்பிக்கணும். இந்த அந்த பக்கம் வெளியே வந்தோடனே ஃபுல்லாக இழுத்து விட்டிங்கன்னா நமக்கு ஃபுல்லாக வந்துடும். இப்போ பின் எடுத்துடலாம். பாருங்க இப்படி இருக்கு. அடுத்து நமக்கு முக்கியமான விஷயம் எலாஸ்டிக் பேண்ட். நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா மீட்டர் 10 ருபி அந்த மாதிரி கிடைக்கும். இதோட லென்த் நமக்கு எவ்வளோ வேணும்னா ஃபைவ் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். 20 இன்ச் நம்ம லென்த் இருந்ததுன்னா ஃபைவ் அண்ட் ஆஃப் இன்ச் வச்சா கரெக்டா இருக்கும். இதை எப்படி கோர்க்கணும்னா பின் போட்டுக்கோங்க. இந்த இதில் உள்ள விட்டு எடுத்துக்கணும். இந்த பக்கம் பிடிச்சுக்கோங்க, இதே சேர்த்து உள்ள விட்டுறாதீங்க. ஹேர் பேண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம லென்த் எவ்வளோ வைக்கிறோமோ அதை பொறுத்து அதோட லுக் ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி நம்ம விட்த்தும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அப்ப நம்ம 2 இன்ச்சஸ் வச்சோம், 3 இன்ச்சஸ் வைக்கும்போது ரொம்ப புஃபன்னு அது ஒரு மாதிரி அழகா வரும். எல்லாமே நம்மளோட கிரியேட்டிவிட்டி, நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து பேசிக்கா ஒரு ஹேர் பேண்டுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வேணும், எப்படி ஸ்டிச் பண்றோன்றத நான் சொல்றேன். அதை பொறுத்து உங்க ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ல வேணும் அதை பொறுத்து. இது வந்துருச்சு வெளியே. இப்ப என்ன பண்ணோம்னா இது ரெண்டையும் சேர்த்து முடிச்சு போட்டுக்கலாம். இந்த எலாஸ்டிக் மேலே இழுவு கொடுத்துட்டே இருக்கு. துணி உள்ள சிக்காம கரெக்டா பார்த்து முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு
இது எலாஸ்டிக்ன்றதால இழுக்கும் போது முடிச்சு அவுழ்ந்துடும். அதனால நல்லா கரெக்டாக டைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா அப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா முடிச்சு இந்த மாதிரி கலண்டுரும். கலண்டும் போது நம்ம ஹேர் பேண்ட் வீணாயிடும். அதனால என்ன பண்றீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக போட்டு நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. மேலேயும் ஒரு நல்லா இழுத்துக்கோங்க, கீழேயும் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாக இழுத்துட்டு இந்த மாதிரி எக்ஸஸாக கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா இது உள்ளே போகிற மாதிரி இந்த ரா எஜஸ்லாம் வெளியே எடுத்து விட்டுட்டு ஒன்னோட ரா எஜ இன்னொரு இதுக்குள்ள, ரெண்டு ஓப்பன் பீஸ் இருக்கு இல்லையா, ஒன்னோட ஓப்பன்னா இன்னொரு இதுக்குள்ள நுழைச்சி அதை இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த பிசிறு வெளியே தெரியாம இருக்கிறதுக்காக அதனால உள்ள விட்டுட்டு இந்த எட்ஜஸ் எல்லாம் ஒரு மடி மடிச்சுக்கோங்க. இது மெஷின் இருக்கவங்க தான் செய்யணும், மெஷின் இல்லாதவங்க செய்ய முடியாதுன்னு இல்லை, இது நம்ம கையிலேயே கூட ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்த நல்லா சுருட்டி விட்டு மெஷினில் உள்ள விட்டு கொடுத்துக்கலாம். மெஷினில் அடிக்கும்போது முடிச்சிருக்க பக்கத்தில் அடிச்சிடாதீங்க, நல்லா எலாஸ்டிக் ஒரியில் இழுத்து விட்டுட்டு முடிச்சு இல்லாத பக்கத்தில் அடிங்க, நம்ம மெஷின் ஊசி உடைஞ்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அழகான ஹேர் பேண்ட் ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த தையல் தெரியாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக இந்த பக்கத்தை இழுத்து விட்டுக்கிட்டீங்கன்னா தெரியாது பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்குங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் பேண்ட் ஸ்டிச் பண்ணுறேன். இது வந்து 20 இன்ச்சஸ் வச்சதுனால, அதே மாதிரி 5 இன்ச் வச்சுருக்கனால இந்த அளவுக்கு வருது. இதுவே 17 இன்ச் 4 இன்ச்சஸ் எலாஸ்டிக் பேண்ட் வைக்கும்போது அது எவ்வளவு சின்னதாக வரும், எப்படி வரும்ன்றத நான் காமிக்கிறேன். நான் சேம் இதே மெத்தட் தான், இதே மாதிரி இந்த ஃபேப்ரிக்ல நான் மடிச்சு வச்சு அடிச்சுட்டு ஃபைனல் லுக் மட்டும் நான் உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த இதை அடிச்சிட்டோம். நிறைய பேருக்கு இது எப்படி டேர்ன் பண்றதுன்ற டவுட் இருக்கும். ஏன்னா நானுமே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் பண்ணேன். இந்த 1/2 இன்ச் கேப் விட்டு விட்டோம் இல்லையா, அது அந்த பின் சொருகிட்டு இதை உள்ள நுழைச்சிக்கணும். இந்த பக்கம் உள்ள நுழைச்சிட்டு இப்படி நுழைச்சிட்டு இங்க பின் மடக்கிட்டே வாங்க. இப்ப நம்ம இழுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா மேல வரும். இங்க கொஞ்சம் உள்ள நுழைக்கணும். அந்த ஸ்டார்டிங் உள்ள போகலைன்னா வராது, அவ்வளவுதான். இன்னும் இழுக்கு இழுக்க வந்துடும். ஏன்னா இந்த டேர்ன் பண்றது நிறைய பேருக்கு தெரியாது, ரொம்ப பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். அந்த கேப் விட்ட பகுதியில் நம்ம உள்ள நுழைக்கிற கிளாத்தை நல்லா உள்ள நுழைச்சி விட்டுணும். அப்பதான் இப்படி இழுக்கும் போது நமக்கு வரும். அது தெரியாம நிறைய பேர் ஜஸ்ட் உள்ள விட்டு இழுத்துட்டே இருப்பாங்க, அது பார்த்தா வராது, இல்லைன்னா உள்ள அந்து போயிடும், கடைசியில் டேர்னே பண்ண முடியாது. இது வந்து ஹேர் பேண்டுக்கு பிரச்சனையே கிடையாது, நம்ம பெருசா தான் விட்டுருப்போம். இதே பேக் நாட்டுக்கு செய்யும்போது என்ன ஆகும்னா திருப்பவே முடியாது, அந்தந்து போயிடும். அவ்வளோதான், திருப்பிட்டோம் நம்ம. ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த 17 இன்ச் இதை ஸ்டிச் பண்ணிட்டேன். உங்களுக்கு சைஸ் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது கொஞ்சம் 20 இன்ச்ன்றதால பெருசாக இருக்கு, புஃபன் வந்திருக்கு. இது புஃபன் வந்திருந்தாலும் நமக்கு 17 இன்ச்ன்றதுனால ரொம்ப ஷார்ட்டாக தெரியுது. உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் வேரியேஷன் வருமே தவிர இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு லென்த் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த ஃப்ரீட்ஸ் வந்து அதிகமாக வரும், பார்க்க ரொம்ப அழகாக தெரியும். நீளம் குறைக்க குறைக்க என்ன ஆகும்னா சைஸ் கம்மியாகும். அதே மாதிரி எலாஸ்டிக்கோட சைஸ் குறைக்க குறைக்க நமக்கு அந்த சைஸும் கம்மியாகும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு சின்னதாக வேணும்னா எலாஸ்டிக் சின்னதாக வச்சுக்கோங்க, லென்த் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு பேண்ட் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்றவங்க லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.